இதெல்லாம் ஏன் ரூல் பண்றீங்க? நோ, ஆக்சுவலா இலையில இருக்க ரசத்தை சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் நான் வச்சிருக்கேன். அதனால நான் வெளில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நானா வச்சிருக்கேன். ரசத்துல இலையே மிச்சம் இருக்காது. இலையில ரசமே மிச்சம் இருக்காது. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. நான் தேனியை இவ்வளோ வெயிலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேனிக்கு இது வரைக்கும் நான் ஒரு 5, 6, 7, 5 வாட்டி வந்திருப்பேனா, மேக்ஸிமம் 6 times அது வந்திருப்பேன். இவ்வளோ வெயிலான சீசனில் ஃபஸ்ட் டைம் தேனிக்கு வந்திருக்கேன். குளுக்கம் தாங்களே வெயில் அடிக்குது கொளுத்துது, அதனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விக்னேஷ் நாட்டுக்கோழி மெஸ். ரொம்ப பாப்புலர், எல்லாருமே இந்த ஹோட்டலில் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வந்தாச்சு. ஃபுட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக 2:00 ரீச் ஆனோம்னு பிளான் பண்ணியே நாங்கள் வந்ததே 2:40 தான். 2:40 வந்தால் காலியாக இருக்கும்னு பார்த்தா அப்பயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹோட்டல். நாங்கள் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் தீந்து போயிருக்கோம், பட் ஸ்டில் நம்ம ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நாட்டுக்கோழி கிடைத்து விட்டது, தீந்து போச்சுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன். நான் வந்த நேரத்துக்கு இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு வர்த்து. நாட்டுக்கோழி குழம்பு, குழம்பு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி சாப்பாடுனா எக்ஸ்ட்ராவா நல்லா சாப்பிடுவேன், அதனால நைட்டு டின்னரும் ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு திருப்தியா வயிற்றுலாம் சாப்பிட்றேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமான சாப்பிட்டு நம்ம அப்படிலாம் பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவோம். ஏன்னா கருவாட்டு குழம்பு இருக்கா, மீன் குழம்பு இருக்கா, மட்டன் குழம்பு இருக்கா, அதெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கரமா டெம்ட் ஆயிடுச்சு. சுட சுட சோறு வேற, அருமை, காரமும் அளவா இருக்கு, டேஸ்ட் வாவா இருக்கு. தேக்கடியில இருந்து கம்பம் போய் கம்பம்ல எல்லாம் ஷூட் பண்ணலாம்னு வந்தோம். மத்தியானம் ஆயிடுச்சு, பசிக்குது, சாப்பிட போகலான்னு எங்கன்னா ரொம்ப நாள் இந்த ஹோட்டலில் நான் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன்னா. சரி வா, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன வேணால் வேலை செய்யலான்ட்டு நேரம் இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. எல்லாம் தீந்து போயிருக்கோம்னு நினச்சேன், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு தீந்து போகிறேன். நம்மளுக்கு வயிற்றுக்கு இருக்குது இது அப்படியே சோத்தில் பசங்க சாப்பிட்டா அருமைங்க. இந்த ஏதோ வெஜிடேரியன் வச்சுருக்காங்க என்னன்னு பார்க்கலாம், ஏதோ கூட்டுப்பா சவு சவுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாமே தீந்து போய் இந்த நாட்டுக்கோழி மட்டும் இருந்திருந்தால் கூட நான் திருப்தியாக சாப்பிடுவேன். அப்பா குழம்பு என்ன குழம்பு சார்? மட்டன் குழம்பாக்கா? தேங்க்ஸ்ப்பா. வயிற்று குழம்புப்பா, தேங்காய் போட்ட மட்டன் குழம்பு, அப்படிதான் வெள்ளையாக இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு யாருமே சாப்பிட மாட்டீங்க எனக்கு தெரியும். கடல் அது ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன், பட் எனக்கு பிடிக்கும். அதாவது வெறும் மல்லித்தூள் குழம்பு, மல்லித்தூள், பச்சை மிளகாய், தேங்காய். அடுத்து நாங்கள் கிரேப்ஸ் தோட்டம் போகிறோம். எப்படி உடம்பு தூக்கமாக வருமே, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா. சரி, இப்போ சோறும் மீன் குழம்பும் சாப்பிடுவோம். மீன் வேற இருக்குல்ல, அதாவது அந்த நாட்டுக்கோழி வேற, ஃபர்ஸ்ட் ஊத்துன நாட்டுக்கோழி குழம்பு வேற, இது வேற. அதனால இதுல ஒரு வாய் சாப்பிடலாம். இதுதான் டாப், அதை விட சும்மாலாம் ஹைப் இல்லை இந்த ஹோட்டலுக்கு. யார கேட்டாலும் இங்கதான் சொன்னாங்க. இவ்வளவு நாள் நான் பண்ணாம இருந்ததே முதல் தப்பு, அதனால இன்னைக்கு எவ்வளவு இந்த தூரமா இருந்தாலும் எங்களுக்கு ஆக்சுவலா எவ்வளவு நேரம் டிரைவ், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்தோம் ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காகவே. பெப்பரி என்னென்ன மாசுங்க, தேங்க்ஸ் ப்ரோ. இது பொரிச்ச மீன்பா, முள்ளு கூட மொறு மொறுன்னு இருக்கு, முள்ளுதான் இது. அப்படியே எனக்கு அடிச்சு சாப்பிட்றேன் பாருங்க.
அது தெரியல. மீன் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றேன். என்ன சங்கரா வேற பார்க்கும் பிரேமுக்கு மீன் குழம்பு ரெடி, அருணுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. எக்ஸலண்ட் மீன் குழம்பு. அதாவது ஹெவி க்ரௌடா இருந்தாலும் எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க, அதானே ரொம்ப முக்கியம். எனக்காவது ஒரு நாள் தான் நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிடுவேன். மத்த நேரம்லாம் உங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவேன்ல. இந்த மாதிரி மீல்ஸ் கிடைக்கும் போதுதான் வெளுத்து வாங்குறது. கருவாட்டு குழம்பானா? கருவாட்டு குழம்பா. தேங்க்ஸ்ண்ணா. சின்ன வெங்காயம் போட்டு கருவாட்டு குழம்பு. ஐயோ நான் வீட்டு போட்டுருவேன். எப்படி இருக்கும் தள்ளி? செம்ம டெம்ப்டா இருக்கே. அருமை அருமை. கொத்தமல்லியோட போடுங்க. நான் நல்லா சாப்பிடுவேன் அதெல்லாம் சேர்த்து. தேங்க்ஸ். ஓகே போதுண்ணா போதும். நான் கடைசியா கொடுங்க. நம்ம மாதிரி போல இருக்கு. கப்பல வேற வாங்கி கொஞ்சமா குடிச்சுக்கோங்கன்ட்டாரு. என் வீடியோ பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீனும் ரசமும் சூப்பர் காம்போ. அதே மாதிரி ரசம் வாங்கி குடிக்கலாம், கப்பு கப்பா குடிக்கலாம். நம்மளே இல்லைங்க, எல்லாருமே இப்படிதான் கவனிக்கிறாங்க. அதான் ஹைலைட். ஓகே மீனை முடிச்சுட்டேன், நாட்டுக்கோழியோட முடிச்சிடுறேன். அருமடா. க்ரௌட் எல்லாரும் வெளில போயிட்டாங்க. நான் ரொம்ப நிதானமா பொறுமையா சாப்பிட்டு தூங்கிடுவேன். கார்ல ஏறணும்னு தூக்கம் தான். ஐயோ மூச்சே விட முடியாத அளவுக்கு சாப்பிட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. இதெல்லாம் ஏன் ரூல் பண்றீங்க? நோ, ஆக்சுவலா இலையில இருக்கிற ரசம் சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் நான் வச்சிருப்பேன். அதனால வெளில யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு நானா வச்சிருக்கேன். ரசத்துல இலையே மிச்சம் இருக்காது. இலையில ரசமே மிச்சம் இருக்காது. ஒரு சாப்பாடு எவ்வளவு? சாப்பாடு 80. சாப்பாடு 80 ரூபாய். அந்த கிண்ணம் 180. 70. கடல் 70. மீன் 40. மீன் 40 ரூபாய். ஜிலேபி என்னது? ஜிலேபி 15 ரூபாய். சொல்லிட்டு இருக்கேன், விக்னேஷ் நாட்டுக்கோழி மெஸ் கூரக்கடை. இது வந்து கொடாங்கி பட்டியில இருக்கு. தேனில இருந்து மூணார் ரூட்ல இருக்காங்க. கண்டிப்பா வாங்க. நீங்க சப்போஸ் லஞ்ச் டைம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஒன்னுக்கு 1 மணி ஆயிடுச்சு, இனிமே அங்க போக முடியாதுன்னு நினைக்காதீங்க. 4:30 மணி வரைக்கும் வந்தீங்கனாலும் சோறும் குழம்பும் அது கிடைக்கும். வெறும் அந்த நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டீங்கனாலே அந்த சுடு சுடு சோறுல ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்ணுவீங்க. சாப்பாடு வெறும் 80 ரூபாய் தான். அதுக்கப்புறம் நம்ம வாங்குற சைட் டிஷஸ் எல்லாம் அதோட ரேட் பொறுத்து இருக்கு. சோறுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் ஒரு கூட்டு தயிர் பச்சடி, அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஒரு ஆம்லேட் கூட வாங்கிட்டு இது எல்லாமே திருப்தியா சாப்பிட்டு நீங்க போலாம். ஸோ இந்த வீடியோ சூப்பரா இருந்திருக்கும், ஏன்னா நான் செம்மையா சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால மறக்காம நீங்க என்ன பண்ணணும், டேஸ்ட் வித் கிருத்திகா சேனல்ல லைக் கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம ஷேரும் பண்ணி எல்லாருக்கும் சஜஸ்டும் பண்ணுங்க. நன்றி.